சின்னி வா, நம்ம ஹாய் சொல்லுவோம் வியூவர்ஸ் எல்லாருக்கும். ஹாய், குட் மார்னிங். என்ன வச்சிருக்கீங்க கையில? அண்ணனுக்கு அண்ணனுக்கு கொடுக்க மாட்டியா? டபிளாக்ல நெக்ஸ்ட் வந்திருக்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னோட பேக்ரவுண்டை பார்த்தோன்னே சரி, தம்ப்னையில் பார்த்தோன்னா, இன்ட்ரோ செட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஆலப்புழா தான். இப்போ நம்ம ஆலப்புழாவில் போட் ஹவுஸில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மதியானம் 12 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 12 மணி வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லாட்டு. அது அந்த போட் ஹவுஸோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, ரொம்ப சீப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பீக் டைம் இல்லாதனால வந்து நமக்கு இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க மழை சீசன்னால். இப்போ இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் காலும் மொத்தம் 3 ரூம் கொடுத்துருக்காங்க. 3 ரூமில் ஒரு ரூம் வந்து இங்கே இருக்கிற அந்த டிரைவர்ஸும் ஒர்க் பண்ணுறவங்களும் தங்கிக்கிறோம். பேலன்ஸுக்கு 2 ரூம் தான் நமக்கு. அந்த 2 ரூம் இப்போ வந்து காட்ட முடியாது, ஏன்னா கெஸ்ட் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வேணுமா சும்மா காட்டுறேன். இது ஒரு ரூமு. இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது, அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஓகே, அந்த சைடு ஒரு ரூம், லாஸ்டில் வந்து கிச்சன், கிச்சன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரூம். நம்ம இந்த போட் ஹவுஸோட மேலே தான் போக போகிறோம். ஐயோ, ஓகே, அதாவது இந்த போட் ஹவுஸ் மேலே வந்து டைனிங் ஹால் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு உள்ளவோ இல்லை வியூ பாயிண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம். இதாங்க அந்த போட் ஹவுஸோட டைனிங் ஹால். அண்டு இங்கே 2 சேர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி, அதாவது இந்த போட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லஞ்ச் டைம்னால வந்து ஓரமாக பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சோன்னா கரெக்டாக 3:00 இப்போ இந்த போட்டோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லா போட்டும் அந்த ஓரமாக பார்க் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு போட் மட்டும் அந்த சென்டரில் வருது பாருங்கள். அது வரும்போது அந்த மலை வேற தூரிக்கிட்டு இருக்கா, அதில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தூரோட அந்த ஒரே ஒரு போட் மட்டும் சென்டரில் வரும்போது அவ்வளோ இருக்குல்ல. நான் போட்டில் நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது மழை எதுவுமே பெய்யலை, சும்மா வெயிலில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்பையும் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இந்த பார்க் பண்ணுற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மழை கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. மழை ஸ்டார்ட் ஆனால் அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு அந்த கிளைமேட் பார்க்குற வியூவிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ ஜிவிஎம் மூவிக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே வந்து லன்ச் எப்படின்னா பார்த்தீங்கன்னாங்க, மதியத்துக்கு வந்து ஃபிஷ்ஷு, அப்புறம் வெஜ்ஜஸ் அப்புறம் உங்களுக்கு சாம்பார் அந்த மாதிரிங்க நம்ம சொல்கிறத வச்சு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அண்ட் சிக்கன் குருமா, அப்புறம் வெஜ்ஜு குருமா. அடுத்த நாள் மார்னிங் வந்து டிஃபன். அடுத்து நம்ம வந்து 12 மணிக்கு நம்ம கரெக்டாக செக் அவுட் பண்ணிடுவோம். சரிங்களா, செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 ஹவர் போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம இந்த போட்டு கரெக்டாக 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன் போட்டு ஓட்டலாமான்னு சொல்லிட்டு, ஓட்ட தரேன்னு சொல்லியிருக்காப்புல அதை ஓட்டுவோம். கரெக்டாக 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா லெமன் ஜூஸை வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, கொடுத்ததோட லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு போட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா சைடில் ஒரு போட்டில் வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அதையே விடுன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போட் ஹவுஸ்க்குள்ளே கொஞ்சம் ஜாலியாக மூவ் ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் போட்டு டிரைவர்கிட்ட வந்து போட் எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டுக்கிட்டு, இனிமேல் எல்லோரும் நீங்கள் என்னை கேப்டன் கேப்டன் தான் கூப்பிடணும்னு அப்படி அந்த ஹாலண்ட் டைலாக்கை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம அப்படியே போட்டோம். கொஞ்சம் ஜாலியாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். போட்டு ஓட்டுறது ஒரு வகையாக ஜாலியாக தாங்க இருக்குது. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் ஜிடிஏ வைஸ் சிட்டியில் நான் விளாண்டுருக்கேன். ஆலன், கரெக்டான ரூட்டில் தான் போறியா? இந்த சமயத்தில் என்ன கேப்டன்? சரி, எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி.
தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். தண்ணி இருக்கு, அப்புறம் தண்ணி, அப்புறம் சொல்லு வேற என்ன இருக்கு? இடம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா இல்ல எப்படி? ஜூப்பர் இருக்கிறதுல என்ன, நேற்று வந்து அந்த டிரைவர் நான் வாங்கி நான் டிரைவ் பண்ணியிருந்தேன். டிரைவ் பண்ணும்போது தெரிஞ்சு நம்ம நேரத்துக்குன்னு காற்று செம்ம காத்துங்க, நம்ம லெஃப்ட் சைடில் திருப்பினோம் அப்படியே மொத்தமாக ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது போட் ஓட்டுறது. அவங்க கூட இந்த திருப்புறதை பார்த்துட்டு போட்டு ஓட்டுறது ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது ஓட்டும் போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. நார்மலாக காற்றே அடிக்காத டயத்தில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் காற்றடிக்கும் போது ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க அது. ஸோ நம்ம எந்த வேலையும் ஈஸி கிடையாது, அதான் உண்மை. வந்து போட் ஹவுஸில் வந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். அதை நம்ம நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், ஃபுல்லாக செம மழைன்றனால வந்து ஒன்றுமே வீடியோ எடுக்க முடில. ஏன்னா வந்து மழைன்றனால அந்த தார்பாய் சீட்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, உள்ளே கீரை போகக்கூடாது. ஸோ அதனால் அந்தளவுக்கு லைட்டிங் இல்லை, பட் இருந்த டைம்னஸ்க்கும் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் லைட்டிங் இருந்திருந்தாலும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். இந்த மார்னிங் பீச்சில் நானும் ஃப்ரெண்டும் ஒரு ஆள் சொல்லியிருந்தாப்புல, இங்கே ஆலப்புழாவில் வந்து சன்ரைஸ் சூப்பராக இருக்கும், நல்ல வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆடும் காலில் இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ மணி 8 ஆச்சு, இந்த சன்ரைஸ் காணா. போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. நம்ம வந்து 12:30 தான் வந்து நம்ம செக்இன், அதுக்கப்புறம் 2:00 நம்ம வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. நான்வெஜ்னால் இங்கே வந்து ஃபிஷ்ஷு, நல்லா வந்து ஆளுக்கு ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பொறிச்சு கொடுத்துறாங்க, மீன் குழம்பு ப்ளஸ் சாம்பார் தயிர் எல்லாமே கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நேற்று ஒரு 5:30 ஆச்சு, நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலாது. கரெக்டாக 5:30 வந்து கப்பில் டீயும் நல்லா அந்த வெங்காய போண்டா இருக்குல்ல, வெங்காய போண்டாவும் நல்லா சுட சுடா, ஏன்னா அப்போ மழை வேறு பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு, சரியான மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் கரெக்டாக அவங்க கொடுத்தாங்க பாருங்க. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நைட்டு சரி சாப்பாடு குறை சொல்ல முடியாது, சப்பாத்தி ப்ளஸ் சிக்கன் குருமா வெஜிடேரியன், அதாவது என்னைய மாதிரி ஆளுக்கு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு சாம்பாரும் கொடுத்துட்டாங்க, மற்றவங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாங்க. நீங்கள் கேட்டுடலாம் என்னடா நீ பாருக்கு வெஜிடேரியன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை ஒரு சமய காலமாக ஒரு 3-4 மாதமாக நான் வெஜ்ஜில் தான் இருக்கேன். நீங்கள் வந்து பழைய வீடியோவில் நான் சிக்கன் சாப்பிட்டதை வச்சுக்கிட்டு போய் சொல்கிறேன் நினச்சேன், இல்லை இல்லை நான் அந்த ஒரு 4 மாதமாக தான் வெஜ்ஜு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி நான்வெஜ்ஜில் இறங்கினாலும் இறங்கிடுவேன், அதை பற்றி நான் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வெஜ்ஜு பிரிச்சோடனே நம்ம வேக்கப் போனோடனே கரெக்டாக நமக்கு வந்து ஒரு டீ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. இந்த உள்ள ஃபுட்டோட மெனு கார்டுன்னு சொல்ல போனால் மெனு கார்ட்ஸ்னு பார்த்தா அவ்வளோதான். ஆலப்புழாவில் வந்து பெஸ்ட்டு, அதாவது கப்பல் சொல்கிறதுக்கு ஒரு ஏத்த இடம், தரமான இடங்க. கிளைமேட்டுக்கும் சரி அந்த இருக்கிற ஒரு ஃபீலு, நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம். அந்த போட் ஹவுஸில் தங்கிட்டு அப்படியே இதில் உள்ள வியூஸை பார்த்து கொஞ்சம் லைட்டாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். உண்மைங்கமாக சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் வந்த பிளேஸில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரிங்க, அதில் வந்து இந்த ஆலப்புழாவும் ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு, அதுவும் நாங்கள் வந்த டைமில் வந்து இந்த மழை வேற பெஞ்சா, மழை பெஞ்சனால என்னென்னு தெரில எனக்கு, இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ நல்லா சில்லுன்னு பா சொல்லவே முடியாது. இந்த இடத்த விட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டாக மனசு வலிக்க தான் செய்யுது. இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போயிடலாம்னு தான் தோணுது. 2-3 நாள்னால் நம்மளால இருக்க முடியாதுல்ல, ஏன்னா ஒரு நாள் ரெண்ட்டே வந்து இங்கே 10,000 ரூபாய்க்கிட்ட. ஸோ போகும்போது லைட்டாக மனசு வலிக்க தான் செய்யுது, அது சரியாக போகும்போது என்னடா மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பழகிடும். சரி ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்து 3-வது வ்ளாகில் வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வியூஸ் வந்து நிறையா சீனரிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல சீன்ஸ் இருக்கலாம் ஆலப்புழாவில் உள்ளதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.